Hi friends, welcome back to Sundari's Lifestyle BMS. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினாக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆளுங்கற ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத்ல ரவுண்ட் நெக் வரைஞ்சு வச்சிருக்கேன். வரைஞ்சது வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ த்ரெட் பைப்பிங் வந்து அந்த ரவுண்ட் நெக்ல வச்சு தைக்க போறோம். லைனிங் கிளாத்ல வச்சு தைக்க போறோம். நான் வந்து ரெடிமேட் த்ரெட் பைப்பிங் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் லூஸாக கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த ஸ்டிச்சிங்க்கு உள் பக்கமாக நம்மளுடைய ஸ்டிச்சிங் இருக்கணும். இப்படி இந்த துணிக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு தையல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள் பக்கமாக தையல் இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. ரெடிமேட் இல்லாமல் நம்மளே வந்து த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் நூல் கிட்டக்க வச்சு தான் பண்ணியிருப்போம். அப்படின்னா அதே நூல் மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. த்ரெட் பைப்பிங் அவங்க கொஞ்சம் ரெடிமேடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி தைச்சிருக்காங்க. அதனால் நான் வந்து உள் பக்கமாக தைச்சிக்க சொல்கிறேன். நீங்களே ரெடிமேட் இது நம்மளே வந்து த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டைட்டாக தான் தைச்சிருப்போம். அப்போ அதே தையல் மேலே அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து தச்சாச்சு சுற்றி. இப்போ நம்ம நல்ல துணியினுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ தச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை கவுத்துன மாதிரி, அதாவது பின்பக்கமாக குப்புற போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம முன்பக்கம் தைச்சது வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து பின்பக்கம் தெரியும். அந்த ஸ்டிச்சிங் மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். துணியினுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இதை வந்து குப்புற கவுத்துற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆல்ரெடி அந்த முன்னாடி தைச்சிருப்போம்ல, அதனுடைய ஸ்டிச்சிங் வந்து பின்பக்கம் தெரியும். அது மேலேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தையலுக்கு மேலே எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கழுத்து திருப்புற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி கொடுத்து தைச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த நெக் வளையினுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நடுவில் இருக்கிற அந்த துணியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவுகள் மட்டும் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துட்டு திருப்பணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் துணி பக்கமும் நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பிசிறு துணி வந்து ரெண்டு துணிக்கு நடுவில் இருக்கும். இதுதாங்க இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் சொல்கிறது. நமக்கு வந்து வெறும் பைப்பிங் மட்டும்தான் தெரியும், அதனுடைய பிசிறு வந்து வெளியே தெரியாது. லைனிங்க்கும் நல்ல துணிக்கும் நடுவில் போயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஒத்த ரெண்டு கால் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுற்றி நம்ம தையல் போட்டாச்சு. அதே மாதிரி லைனிங் கிளாத்தை சுற்றியும் தையல் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு துணிக்கும் நடுவில் தான் அந்த வந்து துணி இருக்குது. த்ரெட் பைப்பிங்குடைய அந்த பிசிறு வந்து நடுவில் இருக்குது. இதுதான் இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங். இப்போ சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே மடித்து தைச்சிருங்க. மடித்து தைச்சிட்டு டாட் பிடிச்சிடலாம். ரெண்டு பக்கம் டாட் பிடிச்சிட்டேன். இதுதான் இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங். பின்னாடி முன்னாடி நமக்கு வந்து எந்த பிசுறுமே இருக்காது, வெறும் பைப்பிங் மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.